அமலாக்கத்துறையின் விசாரணைக்காக அமைச்சர் பொன்முடி புறப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து வினோத்குமாரிடம் விரிவான தகவல்களை வழங்க கேட்கலாம். தமிழகத்தில் உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகள் கௌதம் சிகாமணி ஆகிய இருவருக்கும் மாலையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என அமலாக்கத்துறை அவர் இருவருக்கும் சம்மன் அனுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் சற்று முன்னதாக சரியாக 3 மணி அளவில் சென்னை சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனியில் இருந்து அவர் வாகனத்தில் அவருக்கான வாகனத்தில் இருந்து இருவர் புறப்பட்டு சென்னை சாலையில் மார்க்கமாக தொடங்கி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகக்கூடிய அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணி ஆகிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேள்விகள் தொடர்ந்தே அவர்களிடம் கேட்கப்பட இருப்பதாகவும் இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. அவர்களுக்கு காலை 7 மணி முதல் தொடர்ந்து 8 மணி வரை நடத்தப்பட்டு நடத்தி முடிக்கப்பட்ட சோதனையை பல்வேறு ஆவணங்கள், 500,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை மற்றும் வெளிநாட்டு கரன்சி இது போன்ற பணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாக பேசி அமலாக்கத்துறை தெளிவாக தகவல் தெரியாது. இந்த வெளியானதை அடுத்து அவர்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட பணங்கள் முழுவதுமாக அந்தந்த வங்கித்துறை அதிகாரிகள், நகை மதிப்பீட்டாளர்கள் போன்றவற்றின் மூலியமாக இது எத்தனை கோடி அளவிற்கான இது முகாந்திரம் உள்ளது என்பதற்கெல்லாம் சாட்சியாக இருக்கக்கூடிய இருக்குமா என்றெல்லாம் அவர்கள் முழு மதிப்பீடு அந்த மதிப்பீட்டின் அடிப்படையிலேயே இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் விசாரணை அதிகாரிகளுக்காக விசாரணை அதிகாரிகள் தொடர்ந்து இது போன்ற கேள்விகளை அவர் முன் வைப்பார்கள் என்ற எதிர்பார்ப்புக்கு மிக்க இருக்கக்கூடிய மத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தலை மாற்றமாக செல்லக்கூடிய அமைச்சர் பொன்முடி மற்றும் மகன் கௌதம் சிகாமணி ஆகிய இருவரிடமும் இந்த கேள்விகள் கொடுக்கப்பட உள்ள நிலையில் இருவரும் ஆஜராகி அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகளும் ஆஜராகி தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் ஏற்கனவே கேள்விகள் கேட்பதற்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கு இருவருடைய பதில்கள் என்னவாக இருக்கும் முறைகேடு தொடர்பான அந்த மாநில மத்திய கூட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையின் அடிப்படையில் அந்த விசாரணையில் என்னவாக இருந்தது என்பது எல்லாம் சொன்னதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழுவினர் அந்த விசாரணை ஒரு கையில் எடுத்து நடத்தி வரும் நிலையில் புகார் யார் அந்த புகார்தாரருக்கான முகாந்திரம் என்ன எங்கெல்லாம் இது போன்ற கனிம வளம் தொடர்பான அனுமதி முறைகேடாக வழங்கப்பட்டது அந்த முறைகேடு தொடர்பாக எந்த எத்தனை 1 கோடி ரூபாய்க்கான இழப்பு நடந்தது இழப்பீட்டின் காரணமாக அது தமிழக அரசுக்கு ஏற்பட்ட இழப்பீட்டின் காரணமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினரால் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் அனுமதியின்றி வழங்கப்பட்ட நபர்கள் விசாரணை செய்யப்பட்டவர்கள் இது போன்ற அனைத்து தகவல்களுமே அமலாக்கத்துறை அதிகாரிகளால் சேகரிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை அடுத்து நேற்று காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்னை மட்டுமல்லாமல் அவரது சொந்த மாவட்ட பகுதிகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் நடத்தப்பட்ட சோதனையின் முடிவில் 500,000 ரூபாய்க்கான நகை பணம் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு இருப்பதாக இது ஒரு தகவலாகவே சொல்லப்பட்டது. அந்த தகவலை உறுதி செய்யப்படுத்துவதற்காக அந்த பண முகாந்திரின் அடிப்படையில் வெளிநாட்டு பண பரிவர்த்தனை இது போன்ற என்னென்ன ஆவணங்கள் எல்லாம் அவர்கள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது அதற்கு அமைச்சர் பொன்முடி மட்டும் அல்லாமல் அவருக்கு மகன் கௌதம் சிகாமணி ஆகிய இருவரும் அதிகாரிகள் விசாரணை அதிகாரிக்கு முன்னதாக ஆஜராகி விளக்கம் அளிப்பதோடு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். விசாரணைக்கு உட்படுத்தப்படும் இருவரிடமும் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்படும் என்பதையெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள்